ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு குற்றச்சாட்டு இல்லைங்க, பல குற்றச்சாட்டு. இதை தப்பே பண்ணல, வீல் பண்ணி தான் சுமத்துறாங்க, ஏன் கவலைப்படணும்னு சொல்ல வேண்டிய ஒரு ஆளுநர் அவர்கள் இல்ல, அவர் தவறெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறது. அந்த கருப்பு தோல் கொண்டவர்கள் அல்லது போராட்டக்காரர்கள் அத்தனை பேருமே கருப்பர்களாக கருதப்படுறாங்க அப்படின்னும் போதுதான் தந்தை பெரியார் என்ன செய்யறாரு, உங்களால வந்து ஒரு மஞ்சள் சட்டை போட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, நான் கருப்பு சட்டை போட்டு வரல, உங்களுக்கு என்ன கஷ்டம். வேந்தரை காக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள், வேந்தர்களின் சேவகர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்றது தான் கல்வியல் செயல்பாட்டில் மாணவர் நலனில் அக்கறை செலுத்துவதற்கு பதிலாக ஆளுநர் சிந்திப்பதை போல் செய்யணும். ஆளுநர் இதை விரும்புவார்ப்பா, ஆளுநர் கருப்பு விரும்ப மாட்டார்ப்பா, ஆளுநர் இதை செய்தால் திருப்தி அடைவார்ப்பார். அப்ப ஆளுநரை திருப்திப்படுத்துறீங்கன்னா நீங்க, அப்ப அந்த குற்றச்சாட்டு வந்து கைதுன்னு வந்து விட்டால் ஒரு நேர்மையான மனிதர் என்ன செய்வார்னா, உடனடியாக அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஆளுநர் ஒப்புதல் இல்லாம தம் மேல கையே வைக்க முடியாது நினைச்சிருக்கலாம். ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்துல தலையிடுறதோ ஒரு ஒரு துணைவேந்தர கண்காணிக்கிறதோ அவரோட வேலை கிடையாது. ஆனா அவர் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லா துணைவேந்தர்களையும் அழைத்து ஒரு மாநில அரசு ஒரு கொள்கையை வகுக்கிறது என்று தெரிந்து கூட ஒன்றிய அரசின் கொள்கையை தான் நீ வந்து நடைமுறைப்படுத்தணும், நான் சொல்றதை நீ செய்யறீங்கன்னா, அப்ப பெரியாரை பார்த்து இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள், பெரியார் என்ற சொல்லை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள் என்றால், நீங்க ஒரு முறை வந்து திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா அந்த மசோதா திரும்பி உங்க கையில வந்துருச்சுன்னா நீங்க ஒப்புதல் தருவதை பெற வேற வழியே கிடையாது. அந்த மசோதாவை போய் நீங்க குடியரசுத் தலைவருக்கெல்லாம் ரிசர்வ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ப்ராசஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க, நீங்களே திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப போய் நீங்க என்ன குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுன்னு எங்க எழுப்பிட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தை கேள்வி எழுப்பிட்டாங்க. அவ்வாறு கேள்வி எழுப்பி அவ்வாறு அறிவுறுத்தல்லாம் சொன்ன பிறகு கூட தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைத்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். பெரியார் பல்கலைக்கழகம் அதனுடைய துணைவேந்தர், கடந்த 2 ஆண்டுகளாக அவருடைய பெயர் அடிபடாமல் இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி பெரியார் பல்கலைக்கழகம், பேர் வந்து பெரியார் பல்கலைக்கழகம், ஆனால் அதற்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது பெரியாருடைய கொள்கைக்கு எதிராகவே விசி செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். இந்த சமயத்தில் நேற்று துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்படுகின்றார். எதற்காக கைது செய்யப்படுறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை அவர் தவறாக பயன்படுத்தினார் தன்னுடைய சுய லாபத்திற்காக, சொந்த லாபத்திற்காக. இன்னொன்று வந்து, பல்கலைக்கழகத்தினுடைய அந்த யூனியன் சங்கத்தினுடைய ஆலோசகர் அவரை வந்து சாதி குறிப்பிட்டு பேசினார், திட்டினார் அப்படின்ற அடிப்படையில் எஸ்சிஎஸ்டி ஆக்டின் கீழே கூட அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மாஜிஸ்ட்ரேட் அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கியிருக்கிறார். முதல்ல ஜெகநாதன் யார், அவருடைய பின்னணி என்ன, எதற்காக ஜெகநாதன் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது? ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ஜனநாயக தன்மை இல்லைன்னா கல்வியல் செயல்பாடு இருக்காது. அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து ஆட்சிக்குழு போன்ற அமைப்புகள் அங்கே இருக்குது, செனட் இருக்குது, சிண்டிகேட் இருக்குது, இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுற அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட அதில் உறுப்பினர்களாக இருப்பதும், அந்த துறை சார்ந்த அந்தந்த துறை தலைவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருப்பதும், அந்த பல்கலைக்கழகத்தோடு ஏற்பில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய முதல்வர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு குழுவில் இருக்கிறதும் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டமைப்பே எதுக்காக கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயக தன்மையோட ஒரு பல்கலைக்கழகம் செயல்பட்டால்தான் கல்வியல் செயல்பாடு என்பது சாத்தியப்படும். நான் கல்விக்கும் ஜனநாயகத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்றது தான். உங்களுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள், அந்த ஆளுநர்களுடைய போக்கு என்பதே அந்தந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனுக்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்றத பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். எப்பொழுதுமே ஒன்றியில் ஒரு அரசு வருகிறது என்று சொன்னால் அந்த அரசோட இணக்கமாக அல்லது வந்து அந்த அரசுக்கு வேண்டியவர்களைத்தான் அவர்கள் ஆளுநராக நியமிக்கிறார்கள் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுநர்கள்
அந்தந்த மாநிலத்திற்கு வந்த பிறகு அந்தந்த மாநில மக்களுடைய உணர்வுகள், அந்தந்த மாநிலத்தினுடைய போக்கு, இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அரசமைப்பு சட்டத்தின்படி தங்கள் பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்பதுதான் கடந்த வரலாறு. ஆனால் 2014 பிறகு அது வந்து மிக மிக ஆபத்தான, அந்தந்த மக்களுக்கு எதிராகவே அந்தந்த ஆளுநர்கள் செயல்படுவார்கள் என்ற நிலை, அதில் ஒரு பகுதி தான் நீங்கள் திரு ஜெகநாதன் போன்றவர்கள் நியமிக்கப்பட்டதிலேயே இருக்குன்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மீதும் இதே போல் தான். எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்னா, இப்ப ஆளுநர் தான் வந்து துணைவேந்தரை நியமிக்கிறார், அப்ப ஆளுநரே இந்த மனநிலையோடு இருக்கும்போது துணைவேந்தரும் அவருடைய மனநிலைக்கு ஒத்துப்போகக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கிறார், அப்படிதான் புரிஞ்சு? அப்படியேதான். ஆளுநர் வந்து ரொம்ப தெளிவா என்ன நினைக்கிறாருன்னா, தான் நினைப்பதை போல் இங்கே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறார். அந்த இடத்துல இருந்துதான் எல்லா சிக்கல வருது. தான் நினைப்பதை போல் எதுவுமே இந்தியாவில் நடத்த முடியாது, ஏனென்றால் இந்தியாவில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி. சட்ட நான் ஒன்று நினைக்கலாம், என்னுடைய விருப்பம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் நான் பொறுப்பில் இருக்கேன்ப்பா, நான் அப்படி பேச முடியாது என்று தான் பொதுவாக பேசுவார்கள். அது காரணம் என்னென்னா, பொறுப்புக்கு வந்த பிறகு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ சட்டத்தின்படி தான் ஆட்சி செய்ய முடியும். ஆனால் இன்றைய ஆளுநர், இன்றைய தமிழ்நாட்டின் ஆளுநரே என்ன சொல்கிறாரு, நான் நினைத்தால் அப்படின்றார். அப்படி நான் நினைத்தால்ன்றது எங்கிருந்து வருது? அதைத்தான் இதற்கு முன்னாடி இருந்த திரு பன்வாரிலால் புரோஹித் கூட அதே அணுகுமுறை தான் கொண்டிருந்தார். பேனல்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, சர்ச் பேனல் இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, நானா போய் ஆட்களை கூப்பிட்டுட்டு வரல, சர்ச் பேனலை கொடுத்த பேர்ல தான் நான் ஒன்று தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லும் கூட, அந்த சர்ச் பேனல்ல இருந்தவங்க அந்த மூன்று பேர் கொடுக்குறாங்களா, அந்த மூன்று பேர்ல எந்த அடிப்படையில ஒரு பேரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது தானே இருக்கக்கூடிய சவால் மிக்க கேள்வி. சமீப காலங்களில் துணைவேந்தர்களுடைய தேர்வு அப்படின்னு சொல்றது, அவங்க வகுப்பறையில் எத்தனை மணி நேரம் செலவு பண்ணாங்கன்றதே இல்லாமல் போயிடுச்சு. மாணவர்கள் நலனில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டார்கள், மாணவர்களுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் தாண்டி எத்துணை தாள்கள் அவர்கள் வந்து அந்தந்த இதழ்களில் பிரசுரித்திருக்காங்க, தங்களுடைய துறை சார்ந்த ஜேர்னல்ஸில் எவ்வளோ பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எத்துணை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கே தவிர அவங்க சோசியல் கான்சியஸ்னஸை பற்றிய வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இல்லை. இவர் திரு ஜெகநாதன் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற துணைவேந்தராக நியமிக்கப்படும் பொழுது கூட அவருடைய சோசியல் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றதான் நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. அவர் வந்து சமூக பிரச்சனைகள்ல ஏதாவது தலையிட்டு இருக்கிறாரா, அது சம்பந்தமா ஏதாவது எழுதியிருக்கிறாரா? வெறும் துறை சார்ந்து மட்டுமே இயங்க முடியுமா? ஒரு பல்கலைக்கழகம் என்பது ஒரு சமூகத்துடைய மேம்பாட்டிற்கானது தானே. அப்போ அந்த சமூகத்தினுடைய பல்வேறு தேவைகள் குறித்து அவருடைய கருத்து என்னவாக இருந்தது, இது அத்துணையுமே நாம வந்து பார்க்கணும். ஆனா அன்றைக்கு ஆளுநர் நியமிக்கும் பொழுதும் சரி, இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தகைய துணைவேந்தர்களுக்கும் சரி, அத்தகைய பின்னணியை பற்றி அவர்கள் வந்து கவலைப்படலை. மேலும் திரு பன்வாரிலால் புரோஹித் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக அவர் நியமித்த உடனே அவருக்கும் அந்த துணைவேந்தருக்காக நியமிக்கப்பட்டிருக்கான உறவு முடிஞ்சிருச்சு. இவர் வந்து சர்ச், இவர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவர் அப்பாயிண்டட் பர்சன், அவ்வளவுதான். இப்போ அவர் மீது அரசாங்கம் வந்து சந்தேகப்பட்டு அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா அவர் நல்லவரா தான் இருக்க முடியும், இவர் இதுக்கு சான்று கொடுக்கிறாரு. அப்போ அவர் நல்லவரா தான் இருக்கணும்னு இவர் சான்று கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணல, இவர்கிட்ட புகார் வரல, இவருக்கு எதுவுமே தெரியாது. அது அரசு பல்கலைக்கழகம், அரசு பல்கலைக்கழகத்துல அரசுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, தகவல் மீது அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா சரி நீ தப்பு பண்ணலன்னா நீ வந்து அந்த விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டு அதை நிரூபிச்சுட்டு வா, நீ தான் தப்பே பண்ணல, வீண் பண்ணி தான் சுமத்துறாங்க, நீ ஏன் கவலைப்படணும்னு சொல்ல வேண்டிய ஒரு வேந்தராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர்வர்கள். இல்ல அவர் தவறெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறது இன்வெஸ்டிகேஷனை பாதிக்காதா? அப்படிப்பட்டவரால் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த துணைவேந்தராக இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற போது அவங்க மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பது. இப்ப நீங்க சொல்லது போல, இப்ப ஆளுநரால் நியமிக்கக்கூடிய துணைவேந்தர் ஆளுநருடைய மனநிலையை, பாஜகவினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. இப்ப ஜெகநாதனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த பதவி காலத்துல எவ்வாறு அப்படி செயல்பட்டார்? ஒரு குற்றச்சாட்டு, ரெண்டு குற்றச்சாட்டு இல்லைங்க, பல குற்றச்சாட்டு. சீருடையில தொடங்கி ஒரு ஒரு அறிவியல் பூர்வமா பார்த்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் நிறமே கிடையாது. ஆனால் கருப்பிற்கும் வெள்ளைக்கும் வெவ்வேறு புரிதல் இருக்கு. அவரவர்கள் ஒரு ஒரு ஐடியா வச்சிருக்கிறார். வரலாற்று ரீதியாக கருப்பு என்ற நிறம் ஒடுக்குமுறைக்குள்ளானவர்களை குறிக்கக்கூடிய நிறமாக உலகம் முழுக்க இருக்கு. நீங்க வந்து 10 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஒருத்தரை நீங்க என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுவீங்கன்றது தான். அந்த ஆட்டுக்கு சொல்லும் போது வெள்ளாடுன்னு சொல்றது இல்லையே, பிளாக் ஷீப், பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஆக இது வந்து நிற வெறியிலிருந்து தொடங்கியது, நிற வெறியிலிருந்து வந்த சொல்லாடல் தான்.
அப்போ அந்த கருப்பு அப்படின்றதன் மீது ஒரு நிறவெறி உங்களுக்கு இருக்கிறது மட்டுமல்ல, அந்த கருப்பு தோல் கொண்டவர்கள் அல்லது போராட்டக்காரர்கள் அத்தனை பேருமே கருப்பர்களாக கருதப்படுறாங்க அப்படின்னும் போதுதான் தந்தை பெரியார் என்ன செய்யறாரு, கருப்பு சட்டையை போடுறாரு, தானே கருப்பு சட்டை போடுறாரு, எல்லாரையும் கருப்பு சட்டை போட சொல்றாரு. அப்ப அந்த கருப்பு சட்டை அப்படின்னு சொல்றது ஒரு எதிர்ப்பு குரலாக, அநியாயத்தை எதிர்த்து பேசக்கூடிய, அநீதிகளை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிறமாக இந்த இடத்துல வந்து மாறுது. ஒன்று. ரெண்டாவது, சட்டை என் விருப்பப்படி நான் போட்டுட்டு வருவேன். உங்களால வந்து ஒரு மஞ்சள் சட்டை போட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, நான் கருப்பு சட்டை போட்டு வரல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒருவர் வெள்ளை சட்டை போட்டுட்டு வரலான்னா இன்னொருவர் கருப்பு சட்டை போட்டு வந்தா, அப்போ குறிப்பிட்டு ஒரு நிறத்தை வைத்து அவர் வந்து உத்தரவு போட்டதும் பின்னாடி வந்து எங்களுக்கு தெரியாதுங்க, காவல்துறையிலிருந்து அப்படி ஒரு தகவல் வந்தது அப்படின்னு சொல்லவும், ஜெகநாதன் என்ன சொல்றாரு, கருப்பு உடை அணிந்து மாணவர்கள் வரக்கூடாது பட்டமளிப்பு விழாவுக்கு, பட்டமளிப்பு விழாக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எதிர்ப்பு வந்த உடனே அதாவது பதிவாளர் மூலமாக தான் இது வருது, நேரடியாக இந்த வழக்குல கூட பதிவாளரும் சேர்ந்துதான் இருக்கிறாரு. அவங்க வந்து பிரித்து பார்க்க முடியாதவளதான் ரெண்டு பேரும் நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா சுற்றறிக்கை என்பது பல்கலைக்கழக அலுவலர் மூலமா தான் வருது. அந்த பல்கலைக்கழக அலுவலரே திரும்ப என்ன சொல்றாரு, எங்களுக்கு தெரியாதுங்க, காவல்துறையிலேருந்து அப்படி ஒரு தகவல் வந்தது, அதன் அடிப்படையில தான் காவல்துறையிலேருந்து உடனே மறுக்கிறாங்க, நாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல, நிறைய இப்போ இந்த உடை அணையணும், இந்த நிறத்துல அடையணும்ன்றதான் நாங்க எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அதை வந்து மறுத்துட்டாங்க. அந்த கருப்பு உடை அணியக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதினுடைய பின்னணி, ஆளுநரினுடைய வருகை அதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து விடக்கூடாது, ஆளுநரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா? பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் வேந்தரை காக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள், வேந்தர்களின் சேவகர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம நடைமுறையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு துணைவேந்தர் யாருக்கானவர் அப்படின்னு கேட்டா, அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானவர். அப்போ ஒரு துணைவேந்தர் என்ன செய்யணும்னா, என்னுடைய நான் துணைவேந்தராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அனைத்து பேராசிரியர்களும் நிரந்தர பேராசிரியர்களாக இருக்க வேண்டும், பேராசிரியர்களுக்கு உண்டான ஊதியம் பல்கலைக்கழக மானிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டதை போல ஊதியங்கள் கொடுக்கணும், அவர்களுக்கான பணிச்சுமை இப்படி பற்றி பேசினா மாணவர் நலன் சார்ந்துன்னு அர்த்தம். அப்ப மாணவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவர் எதுக்கு வர்றாரு, அங்க வந்து ஒரு ஆசிரியர் இருப்பாரு அப்படின்றனாலதான் வர்றாரு. பல்கலைக்கழகத்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் இல்ல, ஆசிரியர்களுக்கு மிக குறைந்த கூலியில நீங்க வந்து நிரந்தரமற்ற ஒரு வேலையில வைத்திருக்கிறீங்கன்னா அது எல்லாமே வந்து பல்கலைக்கழகத்துல கற்றல் செயல்பாட்டுக்கு ஒரு இடையூறாக இருக்காதா? ஆக பல்கலைக்கழகத்தினுடைய நலனில், கல்வியல் செயல்பாட்டில், மாணவர் நலனில் அக்கறை செலுத்துவதற்கு பதிலாக ஆளுநர் சிந்திப்பதை போல் செய்யணும். ஆளுநர் இதை விரும்புவா இருப்பா, ஆளுநர் கருப்பு விரும்ப மாட்டா இருப்பா, ஆளுநர் இதை செய்தால் திருப்தி அடைவா இருப்பார். அப்ப ஆளுநரை திருப்திப்படுத்துறீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பு பண்ணலன்னா நீங்க ஆளுநரை திருப்திப்படுத்தணும். ஆளுநர் ஒரு அதிகாரி, அவர் ஒரு வேந்தர், அவர் வரப்போறாரு, ஒரு பட்டமளிப்புல தலைமை தாங்க போறாரு, அவருக்கு என்ன சேவகம் செய்ய வேண்டியது இருக்கு? தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகம், அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்படக்கூடியவர் ஒன்றிய அரசால் நியமிக்கக்கூடிய ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்கு செயல்படுறார். ஒரு வேந்தராக இருக்கிறார் என்றால் அவர் ஆளுநராக இருப்பதால் வேந்தராக இருக்கிறார். ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த வேந்தருக்கு என்ன பொறுப்புன்னு கேட்டா, பல்கலைக்கழக பட்டமளிப்புக்கு தலைமை ஏற்பது, அந்த பட்டமளிப்பு விழா அந்த மகஜர் இருக்குன்னு சொன்னா அந்த மகஜர்ல கையொப்பம் இடுவது, இது ரெண்டே தவிர மற்ற வேலைகள் எல்லாமே துறை சார்ந்த ஆசிரியர்கள் செய்ய போறாங்க, ஆட்சிக்குழு செய்ய போகுது, அவங்க எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தப்பட்ட பிறகு கையெழுத்து போடுறது தவிர இவரால வேற எதுவும் செய்ய முடியாது. இவரா போய் பேப்பரை வெரிஃபை பண்ண முடியும், இவரா போய் கேள்வித்தாளை எடுத்து பார்ப்பது, விடைத்தாளை எடுத்து திருத்துவது, இதெல்லாம் ஆளுநர் ஒண்ணு செய்ய போறது இல்லை, வேந்தருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. எனவே வேந்தர் என்பவர் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நபர், ஆளுநராக இருப்பவர் வேந்தராக இருப்பார் நினைப்பதுக்கு பதிலாக தமிழ்நாடு சட்டப்பேரவையால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம், அந்த சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மக்களுடைய நலன் சார்ந்து, எந்தெந்த பகுதியில் அந்த பல்கலைக்கழகம் இருக்கோ அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டம், அந்த மாவட்ட மக்களுடைய நலன் சார்ந்து இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆளுநரை திருப்திப்படுத்த மட்டுமே பார்க்கிறார் என்று சொன்னால் அங்கே இருந்துதான் ஊழலின் ஊற்றுக்கண் தொடங்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆளுநர் உச்சாராயிருக்கணும்ல, நீ ஏன் என்ன திருப்திப்படுத்த பாக்குற, அப்ப நீ என்ன தப்பு பண்றன்னு கேட்கணும்ல ஆளுநர், ஏன் கேட்க மறுக்கிறாரு? இப்ப எல்லா விஷயத்திலும் தலையிடக்கூடியவர் தவறுகளுக்கு பற்றி கவலைப்பட மாட்டார் என்று சொன்னால் அது சிக்கலானதா நம்ம பார்க்கணும். அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? எப்படி வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த லட்சணையை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டு குறித்து உங்களுடைய பதில். அவரால் வந்து ஒரு குறிப்பானை அனுப்பவே முடியாது. அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் தான் ஒரு ஆராய்ச்சி செய்து
ஒரு புத்தகமாக அந்த ஆராய்ச்சி வெளியிடுறாருன்னா என்கிட்ட ஏன் வந்து நீ அனுமதி கேட்கல அப்படின்னு பல்கலைக்கழகம் கேட்கவே முடியாது, கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் கல்வியல் சுதந்திரம். அந்த கல்வியல் சுதந்திரத்துல தலையிட்டு ஒரு ஒரு ஆய்வு செய்து ஒரு கட்டுரை வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமா வெளிவந்தா என்கிட்ட அனுமதி கேட்காம நீ எப்படி வெளியிட்டேன்னு கேட்கக்கூடியவர் யார்கிட்ட அனுமதி கேட்டு இவர் வந்து பல்கலைக்கழகத்திற்குண்டான லட்சணியை பயன்படுத்துறாரு, அல்லது வந்து அங்கே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது போல ஒரு நிறுவனத்தையே உருவாக்குறது. அந்த நிறுவனத்துக்கான பொறுப்புன்னா சட்டத்துல அப்படி இடம் இருக்கா? சட்டத்துல அந்த மாதிரி அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு ஆட்சி மன்ற குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இதை பத்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப இது எதையுமே செய்யலன்னா ஜனநாயக தன்மையோடு பல்கலைக்கழகம் செயல்படலை, பல்கலைக்கழக நிர்வாகம் சட்டத்துக்குட்பட்டு சட்டத்தின்படி செயல்படலை என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப அந்த குற்றச்சாட்டு வந்து கைதுன்னு வந்துவிட்டால் ஒரு நேர்மையான மனிதர் என்ன செய்வார்னா உடனடியாக தன்னுடைய பொறுப்பை வந்து ராஜினாமா செய்வார். ஏனென்றால் அவர் பேர் தப்பே இல்லைன்னு வச்சிருக்கலாம், அவர் சட்டத்தின்படி எல்லாமே செஞ்சிருக்காருன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யணும்? அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு நிரூபிப்பதற்கு அவரு அதுக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஆனால் அது 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 இல்லாமல் அது அதை பற்றியே நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் இதுவரை வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது. அவருடைய கடந்த கால செயல்பாட்டை வைத்து பார்க்கும் பொழுதும் அவர் ஜனநாயக ரீதியாக செயல்படாதது தான் செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்காக அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் தம் மேல கையே வைக்க முடியாது நினைச்சிருக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி கூட எழுது, இப்போ ஆளுநர் தான் வந்து துணைவேந்தரை நியமிச்சிருக்கிறாரு, ஆளுநர் தான் பொறுப்பு அதற்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனா அதுக்கு அவர் ஒப்புதல் தர மறுக்கிறாரு. அப்போ ஆளுநர் என்னுடைய ஆளுநர் நினைக்கிறாரு துணைவேந்தர்கள் என்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு. அப்ப துணைவேந்தர் இப்படிப்பட்ட ஒரு முறைகேடுகளில் ஈடுபட்டார்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது, அதை கண்காணிக்காமல் தவறிய அந்த குற்றம் அப்படின்றது இன்னைக்கு ஆளுநர் மீது வைக்கலாமா? ஆளுநருக்கு அப்படி அதிகாரமே இல்லைன்றதுதான் உண்மை. ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்துல தலையிடுறதோ ஒரு ஒரு துணைவேந்தரை கண்காணிக்கிறதோ அவரோட வேலை கிடையாது. ஆனா அவர் என்ன செய்யறான்னு கேட்டா எல்லா துணைவேந்தர்களையும் அழைத்து தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்துவதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா ஆளுநர் என்ன செய்யற, ராஜ்பவன்ல இருந்து ஒரு மாநாடு நடத்துறார் எல்லா துணைவேந்தர்களை முதல்வரை கூப்பிட்டு. அதுக்கெல்லாம் செலவுக்கு யாரு பணம் கொடுக்கறது நான் கேட்கிறேன். அப்போ பல்கலைக்கழகங்கள் பொறுப்பெடுத்து வர்ற டெலிகேட்ஸ்க்கு எல்லாம் பை தர்றாங்க. டெலிகேட்ஸ்னா பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு ஃபோல்டர் கொடுப்பாங்க, அந்த பேப்பர் ஃபோல்டர் எல்லாம் வச்சு ஒரு பை கொடுப்பாங்க. இதெல்லாம் செலவு தானே? இந்த செலவுகள் நடந்ததா நடக்கலையா? நடந்திருந்தால் அந்த செலவை யாரு வந்து ஏற்றுக்கொண்டது? இப்ப பல்கலைக்கழகமே நிதி இல்லாமல் இருக்கின்ற நேரத்துல அப்ப பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி வந்து நிதி செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா முறைகேடு தானே? அந்த முறைகேடை ஆளுநர் அனுமதிச்சிருக்கிறார்ல, எப்படி அவரால் அனுமதிக்க முடியும்? எனவே இப்படிப்பட்ட முறைகேடுகளுக்கு துணை போகின்ற ஆளுநர், ஒரு துணைவேந்தர் ஒரு முறைகேட்டு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார் சொல்கின்ற போது அதை பற்றி வாய திறக்கவில்லை என்றால் ஏன் அந்த மௌனம்? அந்த மௌனம் எதை காட்டுகிறது? உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்க போய் துணைவேந்தருக்கு வந்து நீங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கோ நீங்க வந்து பல்கலைக்கழக நிர்வாகத்துல தலையிடுறதுக்கோ வேந்தர் என்ற முறையில உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பல்கலைக்கழகம் அதனுடைய சட்டத்தின்படி இயங்குகிறது. ஆனால் இங்க சட்டத்தின்படி இயங்கல, துணைவேந்தர் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை மீறி பயன்படுத்துகிறார். நீங்களும் சட்டத்தின்படிதான் இயங்கணும் அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக ஒரு மாநில அரசு ஒரு கொள்கையை வகுக்கிறது என்று தெரிந்து கூட ஒன்றிய அரசின் கொள்கையைத்தான் நீ வந்து நடைமுறைப்படுத்தணும், நான் சொல்றதை நீ செய்யின்றீங்கன்னா அப்ப சட்டத்தை மதிக்காதீங்கன்ற செய்தியை கொடுத்துட்டீங்க. அதுதான் தொடக்கத்திலேருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு சட்டத்தை மதிக்க மறுக்கிற ஒரு ஆளுநர் கையால பட்டம் வாங்குபவர்கள் எதிர்காலத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எப்படிப்பட்ட சிக்கல் வரும்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு இல்ல, ஒரு சட்டத்தை மதிக்காத ஒரு ஆளுநர் துணைவேந்தராக இருக்கின்ற போது அவரால் நியமிக்கப்படுற ஒருவர் ஆளுநரே சட்டத்தை மதிக்கலப்பா, நான் என்னப்பா மதிக்கிறது? அதுதான் இந்த கேள்வி. இப்போ ஆளுநரே வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நம்ம என்ன செஞ்சாலும் அவர் கேட்க போறது இல்லை, நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் துணை ஆளுநர் இதை ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர் பயன்படுத்தின வார்த்தையினுடைய அர்த்தத்தை யார் யார் எப்படி எப்படி எல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்பது ஆளுநருக்கான எச்சரிக்கை. இது ஆளுநர் என்ன சொன்னாரு, சட்டப்படி குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் கொடுக்கணும், சட்டப்படி குடியரசுத் தலைவருக்கு மசோதா போயிருச்சு, ஆனா நான் கையெழுத்து போடுறதா இருந்தா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்ப ஆளுநர் தான் நினைத்தால் செய்ய மாட்டேன்னு சொல்றாருல்ல, அதே போல சட்டத்தை மீறுவதற்கு தனக்கு அதிகாரம் இருக்கிறதாக ஆளுநர் பேசுகிறார்ல, ஆளுநர் மாளிகையிலிருந்து பேசுகிறார்ல, ஆளுநர் சட்டத்தை மீற முடிந்தால், வேந்தர் சட்டத்தை மீற முடிந்தால் ஏன் துணைவேந்தர் சட்டத்தை மீறக்கூடாதுன்னு துணைவேந்தர்கள் நினைச்சுக்கிறாங்க.
அப்ப துணைவேந்தர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையை ஊட்டியது ஆளுநரின் செயல் தானே. நீங்க வாயில சொல்லணும் அவசியம் இல்லை, நீ சட்டத்தை மீறும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நிதானம் தவறி நடந்து கொண்டதனால் உங்களை பார்த்து துணைவேந்தர்களும் உங்களை போலவே சட்டத்தை மீறி நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள. கடைசியில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மாணவர்கள், மக்கள், எதிர்கால இந்தியா. இன்றைய மாணவர்கள் தானே நாளைய தலைவர்கள். நாளை இந்தியா எப்படி உருவாக போகுது? பல்கலைக்கழகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பட்டங்கள் பெற்ற, அந்த முனைவர் பட்டம் பெற்ற அந்த ஆய்வாளர்கள், ஆய்வறிஞர்கள், அவர்கள் தானே நாளை இந்தியா. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எனவே ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டு போகிறது, ஒரு தலைமுறை பாதிக்கப்படுகிறது. ஒரு நபர் சார்ந்த பிரச்சனை அல்ல. ஒரு பல்கலைக்கழகம் பாதிப்புக்குள்ளாகிறது என்று சொன்னால் அது சமூகம் பாதிப்புக்குள்ளாகிறது என்று பொருள். எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிறது என்று பொருள். ஒரு தலைமுறைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது என்று பொருள். எனவே இதை வெறும் ஒரு துணைவேந்தர் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த துணைவேந்தர் கீழே படிக்கக்கூடிய மாணவர்கள், எத்தனை கல்லூரிகள் இருக்கு, அந்த கல்லூரிகள் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இவர் தானே துணைவேந்தர். அந்த பல்கலைக்கழகம் ஏற்பு பெற்ற கல்லூரிகள், அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இவர் தான் பொறுப்பு. எனவே இவர் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறார்ன்னு சொல்லும் பொழுது அது மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தவறான வழிகாட்டுதலாக இருக்கும். எனவே நிர்வாக சீர்கேடு என்பது மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும், உளவியல் ரீதியாகவும் மாணவர்களை வந்து பாதிக்கும். அது ஒரு மிகப்பெரிய சமூக சிக்கலாகவும் மாறும். நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர் ஒரு ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவது அப்படின்றது அவருடைய சொந்த விருப்பம் சார்ந்தது. அந்த விருப்பத்தில் எப்படி வந்து ஜெகநாதன் அவர்கள் தலையிட்டார்? தலையிடுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கா? கல்வியல் சுதந்திரம் அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கு. நீங்க இந்த ஒரு அரசு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றதுனால அரசினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு ஆசிரியர் வந்து ஆய்வு செய்யணும் அவசியம் கிடையாது. அரசின் கொள்கையை விமர்சித்து ஆய்வு செய்வதற்கோ, இந்த கொள்கை இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதற்கோ எல்லோருக்கும் உரிமை இருக்கு. அணுகுண்டு கூடாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதினார். நியூக்ளியர் பாம்ன்றது கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஆட்டம் பாம், அந்த காலத்துல வந்து ஆட்டம் பாம் தயார் பண்ணும் பொழுது ஆட்டம் பாம் கூடாது, அது தயார் செய்யாதீங்க அப்படின்னு குரல் கொடுத்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அரசு நினைக்குது இது பாதுகாப்புக்காக, ஒரு பாதுகாப்புக்காக நான் ஒரு ஆயுதம் பண்ணா அந்த ஆயுதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றிய, நீ தேச துரோகிலாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு இயற்பியல் அறிஞர், ஒரு இயல்பியல் அறிஞருக்கு ஒரு மக்களை பற்றிய, சமூகத்தை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வை இருக்கிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு, அரசின் இந்த முடிவு தவறானது, கைவிடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா அப்படி சொல்லுவதற்கு அவருக்கு முழு உரிமை. அதுக்கு பேர் தான் கல்வியல் சுதந்திரம், அகாடமிக் ஃப்ரீடம். ஆனா இங்க அரசை பற்றியெல்லாம் கூட விமர்சிக்கல, பெரியாரை பற்றி ஒரு புத்தகம் பேராசிரியர் வெளியிடுற, ஒரு பேராசிரியர் பெரியாரை பற்றி ஒரு ஆய்வு பெற்றோம், பெரியார் பல்கலைக்கழக, பெரியார் பல்கலைக்கழகத்துடைய ஒரு பேராசிரியர். இன்னொரு புத்தகம் மெக்காலேயை பற்றி ஒரு புத்தகம். மெக்காலேயை பற்றி நீங்கள் என்ன பார்வை வேணாலும் வைத்திருக்கலாம், எந்த பார்வை வைத்திருப்பதற்கும் எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. ஆங்கில அதிகாரி அவர் வந்து கல்வியல் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுனால் அந்த கல்வியல் சீர்திருத்தம் யாருக்கான கல்வியல் சீர்திருத்தம் என்பதுதான் விவாதத்திற்குரியதாக விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு பார்வையில அந்த மெக்காலேயை பற்றி எழுதுகிறார், எப்படி வந்து அவர் ஒடுக்குமுறைக்கு எதிராக நின்றார் அப்படின்றதான் அவருடைய ஆய்வு. மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றால் ஒடுக்குமுறையிலேருந்து எப்படி மீள முடியும், அப்ப அதற்கு அந்த கல்வி எப்படி பயன்பட்டிருக்கு என்கின்ற அடிப்படையில் மெக்காலேயை பற்றிய ஒரு ஆய்வும் பெரியாரை பற்றி ரெண்டு புத்தகங்கள் வெளியிடுறார். இந்த புத்தகத்திற்கு பல்கலைக்கழக நிதி கொடுக்கல, பல்கலைக்கழக நிதியை பெற்று ஆய்வு செய்யல. பல்கலைக்கழக நிதியை பெற்று ஆய்வு செய்திருந்தால்தான் பல்கலைக்கழகத்தில் ஒப்புதலை பெறணும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நிதி வாங்கினதால புத்தகத்தை வெளியிட்டு அதுல வரக்கூடிய லாபம் யாருக்கு போனா பல்கலைக்கழகத்துக்கு போகணும். எனவே அந்த வகையில பல்கலைக்கழகத்துக்கிட்ட இருந்து நீங்க வந்து இது பல்கலைக்கழக நிதியில வந்து அவர் இந்த ஆய்வை மேற்கொள்ளல, இவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில். அப்படி சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நீங்க ஆய்வை மேற்கொள்ளுங்கள் என்பதுதான் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய வழிகாட்டுதலை. ஒவ்வொரு பேராசிரியரும் நீங்க ஆய்வை மேற்கொள்ளுங்க, உங்க துறை சார்ந்து, உங்க துறையோட சம்பந்தப்பட்ட, துறைக்கு பயனளிக்கக்கூடிய சொல்லக்கூடிய எத்தகைய ஆய்வை நீங்க வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான். அப்படியான ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார், அந்த ஆய்வை வந்து புத்தகமாக வெளியிடுறார் என்றால் அந்த புத்தகத்தில் தவறான கருத்து இருக்கு, அல்லது புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் தவறு என்றால் அதை நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனா நீங்க எழுதவே முடியாதுன்னு தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இங்கே பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன செய்யுதுன்னா, நீங்க எங்ககிட்ட ஒப்புதல் வாங்காம வெளியிட்டது, எந்த அடிப்படையில வெளியிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்படி குறிப்பானை கொடுக்கின்ற போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, எந்த பிரிவின் கீழே நீங்க அந்த குறிப்பானை கொடுக்குறீங்க, எந்த சட்டத்தினுடைய எந்த பிரிவு ஒரு வேந்தருக்கு, துணைவேந்தருக்கு, அல்லது பதிவாளருக்கு, அல்லது பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு அப்படி ஒரு அதிகாரத்தை எந்த பிரிவு கொடுத்துருக்கு, எந்த பிரிவின் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க அப்படி எந்த பிரிவையும் அதுல அவங்க குறிப்பிடவே இல்லை.
சட்டத்தின்படி அந்த மாதிரி எந்த பேராசிரியர் கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒருவேளை அந்த பேராசிரியர் பெரியாரை பற்றி எழுதாமல், மெக்காலை பற்றி எழுதாமல், ஒரு இன்னைக்கு பாஜக தங்களுடைய கருத்தியலுக்கான ஒரு முன்னோர்கள் முன்னோடிகள் அப்படின்னு கருதக்கூடிய நபர்களை குறித்து அவர்களை பாராட்டக்கூடிய வகையில் ஒரு புத்தகத்தை அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாருனா, ஒரு ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் தான், ஜெகநாதன் தடுத்திருப்பாரா, இந்த கேள்வி எழுப்பியிருப்பாரா? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய 3 ஆண்டு காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல்வேறு விவரங்கள்ல இருந்து நம்ம அவங்க மனநிலையை எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நிச்சயமா அப்படி தடுத்திருக்க மாட்டாரு, அது வந்து அவங்க வந்து வரவேற்றிருப்பாங்க, அதை கண்டுகொள்ள அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க எல்லாரும். இன்னும் சொல்ல போனா வேந்தரே தலைமை தாங்கி அல்ல துணைவேந்தரே தலைமை தாங்கி கூட அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கலாம், பாராட்டப்பட்டிருக்கலாம். இது அதுதான் நான் சொல்றேன், மக்களை பற்றி கவலைப்படாதவருங்க. பெரியார் என்பது என்னங்க? பெரியார்ன்றது சுயமரியாதைங்க. சுயமரியாதைன்றது எதோடு சம்பந்தப்பட்டது? ஒவ்வொரு நபர் சார்ந்தது. இப்ப நான் வந்து கண்ணியத்தோடு வாழணும், இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சமமா இருந்தாதான் நம்ம வந்து பேச முடியும். நீங்கள் வந்து உங்களை உயர்வாக கலந்து கொள்கிறீர்கள், என்னை தாழ்வாக கலந்து கொள்கிறீங்கன்னா என்னை நோக்கி நீங்க எப்படி கேள்வி வைப்பீங்க? என்னை மதிச்சு ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, என்னோட சமமா கருதுறதால்தான் என்னை மதிச்சு கேள்வி கேட்கறீங்க. இவனை போய் கேட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி என்கிட்ட நீங்க கேள்வி கேட்பீங்க? அந்த மனநிலை இவர்களுக்கு இருக்கிறது. அப்போ பெரியாரை பார்த்து இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? பெரியார் என்ற சொல்லை பார்த்து ஏன் பயப்படுகிறார் என்றால், பெரியார் ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை ஒவ்வொரும் தாங்களே ஏற்படுத்திக் கொள், அவர் கொடுக்கல, ஒவ்வொருவரும் தன்னை கண்ணியப்படுத்திக் கொள்வதற்கும், தான் சுயமரியாதையோடு வாழ்வதற்கும், தான் விரும்பக்கூடிய ஒரு சமூக வாழ்க்கையை வாழ்வதற்கும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள சொன்னாரு. இவர்கள் அதை விரும்பவில்லை. நான் சொல்வதை போல் வாழ், நான் எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன், நான் எப்படி வழிபடணும்னு அதை கேட்டுட்டு நீ இருக்கணுமே தவிர நீ சுயமரியாதையை பத்தி பேசக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய தத்துவம். எனவே அந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தால் இவர்கள் நிச்சயமாக வரவேற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கேள்வி கேட்கிற புத்தகம்ன்றதுனால சிக்கல். இப்போ தமிழ்நாடு அரசு இதை கருத்தில் கொண்டுதான் இன்னைக்கு துணைவேந்தர் நியமனம் அப்படின்றது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அமைச்சு வச்சாங்க. ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல, உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க, திருப்பி அதை திருப்பி அனுப்பி வைத்தார். இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இன்னைக்கு அது பெண்டிங்ல இருக்கு. அதனுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து திரு ஆர் என் ரவி பதவியேற்ற முதல் நாளில் இருந்து அவர் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சிகரமான திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களாட்சியின் மீது மக்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டும் என்பதுதான் அந்த சூழ்ச்சி. அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அந்த சூழ்ச்சியை நீங்க வந்து பார்க்க முடியும். இறையாண்மை கொண்ட மக்கள் தங்கள் இறையாண்மையை தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் உட்கார்றாங்க. எனவே மக்களிடம் இருக்கும் இறையாண்மை சட்டப்பேரவைக்கு வந்திருக்கு. அப்போ இறையாண்மை கொண்ட சட்டப்பேரவை இந்திய அரசமைப்பு சட்டம் தந்த உரிமையின் அடிப்படையில், தனக்கு இருக்கிற உரிமையின் அடிப்படையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறது என்றால் அந்த மசோதாவிற்கு ஒப்புதலை தர வேண்டும். ஒப்புதலை தரவில்லை என்றால் ஏன் ஒப்புதலை தர தன்னால் இயலவில்லை என்பதை தெரிவித்து அரசுக்கு கடிதம் எழுதணும். இதுதான், இதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபட சொல்லிடுச்சு. இதை தவிர ஒரு ஆளுநரால் வேறு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு முறை வந்து திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா அந்த மசோதா திரும்பி உங்க கையில வந்துருச்சுன்னா நீங்க ஒப்புதல் தருவதை பற்ற வேற வழியே கிடையாது. அந்த மசோதாவை போய் நீங்க குடியரசுத் தலைவருக்கெல்லாம் ரிசர்வ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ராசஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க, நீங்களே திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப இப்ப போய் நீங்க என்ன குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுன்னு எங்க எழுப்பிட்டாங்க? உச்சநீதிமன்றத்தை கேள்வி எழுப்பிட்டாங்க. அவ்வாறு கேள்வி எழுப்பி அவ்வாறு அறிவுறுத்தல்லாம் சொன்ன பிறகு கூட தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் மனநிலையை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கணும். நான் நினைப்பதைத்தான் செய்வேனே தவிர உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கின்ற கருத்துக்கு நான் மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கருதுகிறார்கள். இது இது ஒரு ஆபத்தானது இல்லையா? நீட் தொடர்பான அந்த மசோதா குறித்து ஒரு பெற்றோர் கேள்வி எழுப்பும் பொழுது அவர் சொன்ன பதில் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் கையெழுத்து போடுவதாக இருந்தால் ஐ நெவர் எவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எப்போதும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ற ஒரு சந்தையின் சூழ்ச்சி, அதுதான் நீட். இது வந்து குழந்தைகளை வந்து அதிகாரப்படுத்தல, குழந்தைகளை வந்து மேம்படுத்தல, இது குழந்தைகளை வந்து அச்சுறுத்துது அப்படின்னு சொல்லி அந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் உள்ளான ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய தந்தை அந்த குழந்தைக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்து அந்த குழந்தைய படிக்க வச்சு கல்லூரியில கொண்டு போய் சேர்த்துட்டு தான் பட்ட துன்பத்தை வேற எந்த குழந்தையும் படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஐயா இந்த நீட்டை எப்பதான் வந்து ஒழிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஆளுநர் பொதுவா என்ன சொல்லியிருக்கலாம்னா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாம
நீங்க பயன்படுத்தின அந்த வார்த்தை இருக்குல்ல, நான் கையெழுத்து போடணும்னா நான் என்றைக்குமே கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அது வந்து சட்டத்தை மதிக்காமல் நடந்து கொள்கிறார், சட்டத்தை தான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார். இது மக்களாட்சிக்கு விடப்படுற சவால் இல்லையாங்க, மக்களுடைய இறையாண்மைக்கு விடப்படுற சவால் இல்லையாங்க. அப்ப இந்திய ஜனநாயகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்க வேண்டாமாங்க? இது என்ன அவ்வளவு எளிதா கொண்டு எடுத்துக்கொண்டு போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. இது இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் இந்திய மக்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மைக்கும் விடப்படக்கூடிய சவால். இந்த சவால் எதை செய்யும்னா, மக்களுக்கு மக்களாட்சி மீது நம்பிக்கை இழக்க செய்யும். அப்ப நான் ஓட்டு போட்டு நான் தேர்ந்தெடுத்தா கூட என் பிரதிநிதி நான் நினைக்கிற மாதிரி அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நடந்து கொள்ள முடியாதான்னு சொன்னா நான் ஓட்டு போட வரமாட்டேன்ல. அப்ப நான் ஓட்டு போட வரலன்னா என்ன நடக்கும்? மக்கள் ஓட்டு போட வரல, மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழல் தானே உருவாகும். அது இந்தியாவிற்கு வந்து ஒரு ஆபத்தை கொண்டு போய் நிலைக்காதா? இந்தியாவை சுற்றி இருக்கிற பல நாடுகள் அப்படிப்பட்ட சிக்கலை பார்த்துருக்கோம். ஆனா 75 ஆண்டுகளாம் அந்த மாதிரி சிக்கல் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. மக்கள் காரணம் என்னன்னா, மக்களுக்கு வாக்குச்சீட்டு மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை, என் வாக்குச்சீட்டால் ஒரு ஆட்சியை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சீர்குலைப்பது என்பது மிகவும் ஆபத்தானது. அந்த ஆபத்தான ஒரு செயலை தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி தொடர்ந்து செய்து வருகிறார் என்பதை எச்சரிக்கையோடு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இறுதியாக, இது ஒரு சட்ட வல்லுநரிடம் எழுப்ப வேண்டிய கேள்வி, இருந்த போதும் இங்கே ஒரு சமூக செயல்பாட்டாளர் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்துறையில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட, மோசடி உட்பட 8 பிரிவுகளின் கீழ் ஜெகநாதன் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார், மாஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்தப்படுகின்றார், அவருக்கு சொந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது, தினந்தோறும் வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு, இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கைது செய்வதற்கு அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டால், சாட்சியங்களை கலைக்கக்கூடாது என்பது தான். டெல்லியில் துணை முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ ஏன் கைது செய்தீங்க? அவர்கிட்ட வந்து நீங்கள் விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கலாமே. நீங்கள் இப்போ அமைச்சர் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு வந்து, குற்றச்சாட்டிற்கு எனக்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கைது செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற காரணம், அதாவது சட்டத்தின்படி காவல்துறையினர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், சாட்சியங்களை கலைத்துவிடக்கூடாது என்பதனால், சாட்சியங்களை கலைத்துவிடக்கூடாது என்பதனாலும், கிடைத்திருக்கிற ஆதாரங்களுக்கு இன்னும் வலுவான ஆதாரங்களை நாங்கள் திரட்டுவதற்கு இவர் வெளியில இருந்தா எங்களுக்கு அது இடையூறாக இருக்கும் அப்படின்றதான் சாதாரணமாக சொல்லப்படுற. இங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்தால் அப்படி எடுத்த உடனே ஜாமீன் கொடுக்க கூடாதுன்றது தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய. வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது ஒருவரை நீங்க ஜாதிய ரீதியாக துன்புறுத்துறீங்க. அப்ப ஜாதிய ரீதியாக துன்புறுத்தலைன்னா அவர் ஹைகோர்ட்ல போயிட்டு தான் அவர் வாங்கிட்டு வரணுமே தவிர பெயில. நீங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே அந்த மாதிரி ஒரு பெயில கொடுக்கிற அந்த நடைமுறை என்பது எந்த வகையில நியாயம் என்ற மிக முக்கியமான கேள்வி சமூகம் சார்ந்து எழுகிறது. அப்போ யாரு வேண்டுமானாலும் இத்தகைய செயல்பாட்டில் ஈடுபட்டு அவர்களுக்கு நாளைக்கு நீங்க இதையே வழக்க காரணம் காட்டி இன்னொரு வன்கொடுமை சட்டத்துல இன்னொருத்தர் மேல போடும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஜாயின் கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. அதை விட ஊழல் குற்றச்சாட்டுல அவர் லட்சணத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு, எம்ப்ளத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு, ஆபீஸே ஒதுக்கீடு செய்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து முன் தேதியிட்டு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. கம்பெனியை இன்னைக்குதான் உருவாக்குறாங்கன்னா கம்பெனியை உருவாக்குறதுக்கு முன் தேதியிட்டே கம்பெனிக்கான நடவடிக்கையை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான அலிகேஷன்ஸ் இருக்கிற சூழல்ல அவருக்கு வந்து பிணை கொடுத்திருக்கிறது, ஜாமீன் கொடுத்திருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக கவலை தரக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக என்னால் வந்து பார்க்க முடியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.